ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீராம் டெய்லரி. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன தெரியுமாங்க பார்க்க போகிறோம், தையல் தொழிலில் முன்னேறி செல்வதற்கான மூணு டிப்ஸ் தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கி மூணு டிப்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழைப்பு கண்டிப்பாக நம்மளுக்கு முக்கியங்க. இந்த உழைப்பை வந்து நம்ம வந்து என்றைக்குமே சீப்பாக நினைக்கக்கூடாது. உழைச்சா மட்டும்தான் நம்ம நாலு பேர் நம்மளை மதிக்கக்கூடிய அளவில் நம்ம இருக்கலாம். நம்ம அதனால் உழைக்கிறதுக்காக கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மூணு மணி நேரத்துலேருந்து ஒரு நாலு மணி நேரமாவது கண்டிப்பாக ஒதுக்கிக்கிடணும். அதாவது மற்ற வேலை கூட நம்மளுக்கு எட்டு மணி நேரம், ஒம்பது மணி நேரம், பத்து மணி நேரம் வரைக்கும் நம்ம வேலை பார்க்க வேண்டியிருக்கும். இந்த டெய்லரிங் வேலையை பொறுத்தளவில் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் உட்காந்தாலே போதும், நம்ம ஒரு ஐநூறுரூவாய்க்கு கட்டாயம் நம்ம உழைச்சிடலாம். அது வந்து கன்ஃபார்மாக நான் சொல்லுவேன். அதனால் நம்ம டயத்தை ஒதுக்கிட்டு நம்ம ஒரு மூணு மணி நேரமாவது ஒதுக்கணும். இதுதான் நம்மளுக்கு டிப்ஸ் நம்பர் ஒன்று. ரெண்டாவது நம்ம வந்து ரெண்டாவது டிப்ஸில் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னாக்கி, எவ்வளோ தான் நம்ம காசு வந்து உழைச்சாலுமே நம்மளுக்கு அதை மிச்சப்படுத்த தெரிலனாக்கி நம்ம அதை வந்து உழைக்கிறதே வேஸ்ட்டு. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கி, நம்மளால் முடிஞ்சளவு ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுரூவா நம்ம உழைச்சாக்கி ஒரு நூறுரூபா வரைக்கும் நம்ம சேமிப்பு எடுத்து வைக்கலாம். நம்ம வந்து இந்த சேமிப்பை எடுத்து வைக்கும் போது இன்றைக்கி நூறுரூவா எடுத்துருக்கோம், நாளைக்கு கூட நூறுரூவா எடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம கூட நூறுரூவாய்க்கு தைக்கலாம், கூட இரநூறுவாய்க்கு தைக்கலாம். அதாவது நான் சொல்கிறது கம்மியான டைம் தான். நம்ம வந்து தச்சு நம்ம கையில் காசு வாங்க ஆரம்பிச்சிட்டாலே நம்மளுக்கு கூட இரநூறுவா முந்நூறுரூவாய்க்கு தான் நம்மளுக்கு தைக்க தோணும். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கி, சேமிப்பை வந்து ஒரு நாளைக்கு நம்ம கூட்டிக்கிட்டே இருந்தாக்கி நம்மளோட தொழில் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இதுதான் நம்மளுக்கு டிப்ஸ் நம்பர் ரெண்டு. டிப்ஸ் நம்பர் மூணு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கி, கட்டாயம் மாதம் இவ்வளவு நம்ம தூரம் எடுத்து ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கும் நம்ம வந்துடணும். அதே மாதிரி மூணாவது டிப்ஸில் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கி, அதாவது ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகும். நம்ம வந்து நேரத்தை வந்து வீணாக்காமல் மணியை பார்த்து தைக்கணும். அதாவது ஒரு ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே தைக்கலாம். இது லைனிங் ப்ளவுஸ் வந்து ஒரு மணி நேரம் ஆகும். அது ஒவ்வொருத்தரோட திறமையை பொறுத்து நம்ம அந்த மணியை கனெக்ட் பண்ணி தைச்சிட்டோம்னாக்கி நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ப்ளவுஸை தைச்சி தூரம் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கலாம். நம்ம டயத்தை வந்து வேஸ்ட் ஆக்காமல் அந்த நேரத்தை நம்ம சூப்பராக டைமிங்குள்ளே முடிக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வரணும். அதே மாதிரி கஸ்டமர் வந்து நம்ம இப்போ ஒரு பதினோரு மணிக்கு நம்ம ப்ளவுஸை தைக்க எடுத்திருக்கோம், 11:30 முடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது வேறு கஸ்டமர் வந்து இந்த சுடியை மட்டும் லைட்டாக பிடிச்சு தாங்களேன்னு சொல்லி கேட்கும் போது நம்மளால் மறுப்பு சொல்லக்கூடாது. அதாவது 2 நிமிஷம்தானே ஆகும்னு நினச்சிக்கிட்டு டைமை பார்த்துட்டு இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ, சரி இவ்வளோ நேரம் தானே ஆயிருக்கு, பரவாயில்ல நம்ம இதை தைச்சிட்டு அதை தைச்சிடலான்னு சொல்லிட்டு வாங்கி உடனே தைச்சி கொடுத்தாக்கி அவங்க அடுத்த நேரம் என்ன செய்வாங்க, இவங்க எப்போனாலும் நம்மளுக்கு தைச்சி தராங்கன்ட்டு அடுத்து நம்மளுக்கு ப்ளவுஸாக இருக்கட்டும் சுடிதாராக இருக்கட்டும் நம்மளை வீடு தேடி நம்மளுக்கு கஸ்டமர் கொண்டாந்து தந்துடுவாங்கங்க. இதே மாதிரி இந்த மூணு ஐடியாவையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே நம்மளுக்கு எப்பவும் நம்ம பிஸியான டெய்லர் தான். அதாங்க உண்மை. நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் பிஸியான டெய்லராக ஆகணும். எல்லா விஷயத்தையுமே நம்ம நினச்சோடனே முடிக்க முடியாது. அதாவது முடிக்கணும்னு நினைக்கிற விஷயத்தையுமே நம்மளால் செய்ய முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம நேரத்தை வீணாக்காமல் கடினமாக உழைச்சாக்கி நம்ம வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம் பார்த்துக்கோங்க. சரிங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணிவிடுங்க. இனிமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? கண்டிப்பாக உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும் பார்த்துக்கோங்க. எல்லா வீடியோவுமே எனக்கு போடுறதுக்கு ஆசை தான், எனக்கு வந்து டைம் வந்து செட் ஆகலை. அதாவது வீட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தேன். வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கஷ்டமானா இதுக்கு வந்து டயத்தை ஒதுக்க முடியல. எல்லா வேலையும் பார்த்துட்டு எனக்கு வந்து வீடியோ போடணும்னு தான் ஆசை. கட்டாயம் நான் அடிக்கடி வீடியோ போடுறேன். டட்டா.